புதிய தலைமுறையின் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எல்லா அப்பா அம்மாவுமே பிள்ளைங்களை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க, அதில் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் வேலை வலு காரணமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளையோட நேரம் ஒதுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போகுது. அந்த மாதிரி ஒரு அப்பா தன்னோட பிள்ளை வந்து கண்ணுருகின பிறகு அப்படியே வந்து முத்தம் கொடுக்கறது, காலையிலேருந்து ஒரு டாட்டா சொல்கிறது, அவ்வளோதான் இருந்தது. அந்த பெண் பிள்ளைக்கு அப்பா மேலே ரொம்ப பிரியம், என்னடா நம்ம கூட அதிக நேரம் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் எப்போவுமே அந்த பிள்ளைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து அப்பா சீக்கிரம் வந்துட்டார். ஆனந்தம் அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோ மகிழ்ச்சி, அந்த பிள்ளை துள்ளி குதிக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அப்பான்னு வந்து கட்டி அணைக்குது. அவர் வந்து கூப்பிட்டு வச்சு, என்னம்மா சாப்பிட்டியா, இன்றைக்கி வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டியா அப்படிலாம் கேட்குறாரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுது. அதுக்கப்புறம் அந்த மேசை இருக்குல்ல, அது மேலே ஒரு டைரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளை அனுப்புகிறாரு. அந்த பிள்ளை கொடுக்குன்னு ஓடி எடுத்துகிட்டு வந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்த பிறகு கையில் கொடுத்த பிறகு, எதுக்குப்பா இந்த டைரி அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா நான் யார்கிட்டலாம் பேசணுமோ அவங்க பேர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொல்கிறார். நீ போய் படுத்துக்குமா அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளை கேட்குது அப்பா கிட்ட, அப்பா இந்த டைரியில் என் பேர் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா அந்த பிள்ளை இப்படி கேட்கும் அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோமே அப்படின்னு. நம்ம பிள்ளைக்கு தங்கத்தட்டில் சோறு போடுறத விடவும் கூடவே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத அவர் உணர்ந்துடுறாரு. ஆக நம்ம பெற்றவங்களா பிள்ளைங்க கூட எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அப்படின்றத அவசியத்தை உணர்த்தும் விதமாக இந்த கதையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.